காய்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இயற்கை உயிர்வேலி. இது வந்து நம்மளுடைய செம்மர தோட்டத்துக்கு வந்து போட்டிருந்தது 3 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து எல்லாமே வளர்ந்துருச்சு. இதை வந்து நாங்கள் திரும்ப அதோ அங்கே வந்து அந்த தென்னை மரம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து வேலியை போட்டு இந்த மாதிரி ஆடு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேலியவே வெட்டி நாங்கள் வந்து இது பண்ண போகிறோம். அதுக்கான வேலைகள் வந்து ஆரம்பித்தாச்சு. அதை வந்து மனோஜ் தான் ஆரம்பிச்சிருக்கான். இவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த தொழிலாளி. அவனோட கையில் வந்து இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதை அப்படியே நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உயிர்வேலி வந்து ஒரு தென்னந்தோப்பாக இருக்கட்டும், ஒரு செம்மர தோட்டமாக இருக்கட்டும், எப்படி அமைக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். வெட்டுறதுன்னா என்னென்ன பார்த்து கற்றுக்குங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே வெட்டி தள்ளி போய்கிட்டே இருக்கான். நானும் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடிக்கிட்டு வரேன். அப்போ தான் நம்ம நாளைக்கு காலையிலேருந்து எடுத்து நடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உயிர்வேலி வந்துட்டு சும்மா வெட்டி போடுவாங்க. இது நாங்கள் வந்து இந்த செம்மரம் நட்ட பிறகு நாங்கள் இந்த உயிர்வேலி வந்து பார்த்திங்கன்னா உயிர்வேலி தான் போட்டே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தினால நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது 4500 கொடுத்து 2 டிராக்டரை வெட்டி நாங்களே வெட்டி ஆள் வச்சு ஏற்றி நாங்களே நட்டோம். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்களுக்கு இது பல மடங்கு டபுளாக வந்து போகிற அளவுக்கு வந்து வளர்ந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா விற்கிறது கிடையாது, ஏன்னா மொத்தமாக 10.5 ஏக்கரா இருக்குது. சுற்றி இதே தான் போடலாம் அப்படின்னு பிளானு. ஸோ அதுக்காக தான் நாங்கள் அப்படி வெயிட் பண்ணி இப்போ வந்து நாங்கள் இது வெட்டிகிட்ருக்கோம். வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெட்டியாச்சு. இப்போ இதை வந்து நான் சொன்னேன் இல்லையா, அங்கே வந்து வேப்ப மரம் தெரியுது, தென்னை மரம் தெரியுது இல்லையா, அங்கே வந்துட்டு கொண்டு போய் போட போகிறாங்க, இழுத்துட்டு போக போகிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இப்போ ஈவினிங்கே இழுத்து போட்டுட்டு நாளைக்கு மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக நட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஆமாம், நாளைக்கு நாங்கள் பாலக்காட்டில் போய் நட போகிறோம். இந்த மொட்டை பாஸ் இருக்கானே, இந்த மொட்டை பாஸ் இவன் தான் ஆரம்பித்து வச்சான். பார்ப்போம் வேலை வந்து எப்படி முடியுதுன்னு பார்ப்போம். வேலை செஞ்சீங்கன்னா வேலை முடியும். நான் அப்படியே அந்த கம்பத்துக்கிட்டு இருந்தே போட்டுண்ணா. இப்போ தான் கிட்டத்தட்ட அங்கே ஒரு 10-20 ஒரு 35 அடிக்கு வெட்டியிருக்கேன். இவன் வந்து அதுக்குள்ளே சும்மா இருந்தவனையும் ஜொரிஞ்சு விட்டுட்டு நடலான்னுட்டு இப்போ 2 கத்தையும் அங்கே இழுத்து கொண்டு போய் போட்டுட்டு வேணாண்டா வேணாண்டா அப்படின்னு கதறானுவேன். இப்போ என்ன பண்ணணும்னு புரியல, ஆனால் கண்டிப்பாக நெட்டு தான் ஆகணும். நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ வந்து மாடு இழுக்கிற மாதிரி இதை வந்து ஒரு இதில் கட்டி இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ மீதியெல்லாம் நம்ம வந்து அங்கே கொண்டு போய் சேர்த்துருவோம். இது பார்த்திங்கன்னா ஆடு நல்லா மேயுது. ஸோ இந்த வயலையும் பார்த்திங்கன்னா ஒரு 220 செம்மரம் வச்சுருந்தோம். அது வந்து இந்த மண்ணுக்கு சரியாக வரல, ஒரு 2-3 மரம் தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஆடு நம்மளுடைய ஆடு இப்பயும் போயிட்டுருக்கனால இங்கே வந்துட்டு கிளுவேலி போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். பிளான் இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இது ஏதாவது டிம்பர் மரம் ஏதாவது தேக்கு செம்மரம் இல்லை மகோகனி இது மாதிரி வைக்கிற மாதிரி தான் பிளானு. சரி, இனிமேல் நாளைக்கு காலையில் தான் ஒர்க்கு, ஏன்னா ரொம்ப டயர்டாயிடுச்சு எல்லாத்துக்குமே. நாளைக்கு காலையில் வந்து இதெல்லாமே வெட்டி நம்ம வந்து நடணும், அதுக்கப்புறம் பேசிக்கலான்னு ஒரு பிளான். ஸோ இங்கேருந்து வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய எண்டு வந்து இங்கே தான் இருக்குது. நம்மளுடைய அத்து வந்து பார்த்திங்கன்னா முட்டுக்கள் வந்து இதோ அங்கே இருக்குது. ஸோ இந்த லைன் தான் இந்த லைன் ஃபுல்லாக நடணும். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆல்ரெடி இங்கே நெட்டுருக்கு. ஸோ இந்த ஆடுங்கெலாம் வந்துட்டு இந்த எலுமிச்சைக்காட்டுக்குள்ளே அடிக்கடி போயிடும். இது வந்து போகாமல் தடுக்கிறதுக்காக நம்ம கிளுவேலி போடுறோம். இன்றைக்கி வந்துட்டு day 1. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்களே நட நினச்சோம், நட முடியல. ஸோ எல்லோரும் ஒர்க்குக்கு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ரெகுலராக வந்துட்டு ஃபார்முக்கு வந்து ஒர்க் அவங்க கூப்பிட்டு 3 பேர் வர சொல்லியிருந்தோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெட்டுறதுக்கு வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு வந்து டைம் எவ்வளோ எடுத்துக்கிச்சுன்னா 1 டே ஆச்சு. ஏன்னா நம்ம வந்துட்டு எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஏக்கராக்கு போடுற அளவுக்கு ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் வந்து என்ன நினச்சோம், நாங்களே வெட்டி நாங்களே நட்டலாம்னு நினச்சோம். அது வந்து முடியாத காரியமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க 3 பேரையும் வர வச்சோம். 3 பேரும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இவங்க வந்து இதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவங்க நம்ம வந்து எதுவுமே சொல்லாமல் அவங்க எல்லாமே கரெக்டாக வெட்டி எல்லாம் அரைக்கி விட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நானும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நான் எங்கே போய் வெட்டினேன், எங்கெல்லாம் வந்து எப்படிலாம் நெட்டோம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு பிளான் சொன்னாங்க. ஃபஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெட்டிடலாம், வெட்டிட்டு ஒரு 2 நாள் காயிட்டோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம நெட்டுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி மழையும் கிடையாது, கிளுவேலி பொறுத்தவரையும் வாட விட்டு நெட்டாக நல்லா வரும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் தான் காய விட்டோம். நான் என்ன நினச்சேன், வெட்டி சரி சீக்கிரம் வேலையை முடிச்சுக்கலாம், ரொம்ப நாள் வந்து பெண்டிங் விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா உடனே நெட்டிலான்னே. அவங்க வந்து மழை போயிட்டு அதுக்கப்புறம் நெட்டிலாம் இருந்தாங்க. ஸோ இது இவங்க இப்போ வெட்டுறாங்க இல்லைங்களா, இது வந்து ஏன் வந்து
அடியோட வெட்டுறாங்கன்னா அதுக்கு மேல் வயலும் பார்த்திங்கன்னா நம்மளோட வயல் தான். நம்ம வந்து செம்மரம் நடும்போது நம்மக்கிட்ட வெள்ளாடு இருந்துச்சு. வெள்ளாடு வளர்க்குறவங்களுக்கு தெரியும், வெள்ளாடு வந்து ஏதோ செடியில் வாயிச்சு அது வந்து சரியாக வராது, எல்லா செடியிலுமே கடிச்சு வச்சிரும். வீட்டுகிட்ட வந்து எந்த ஒரு செற்பத்தையுமே செடியுமே வந்து உற்பத்தி பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளாடு வச்சுருந்தப்போ அது அப்படியே கரெக்டாக ஒரு ரெக்டாங்கிள் சைஸில் இருக்க அந்த செம்மர தோட்டத்தை வந்து நம்ம ஃபுல்லாக கிழி வச்சு கவர் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து இந்த செடி வைக்கும்போது வெள்ளாட்டெலாம் விற்றாச்சு, எதுவுமே விடமாட்டேங்கிட்டு. ஸோ இதுவும் தேவையில்லை, நம்ம இதுவும் அடியோடு வெட்டிட்டு நம்ம எடுத்தோம்னு சொல்லி எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பழசில் வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல கேப் இருந்துச்சு, சரியாக முளைக்காதது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காஞ்சி குச்சிலாம் வந்து எடுத்துகிட்டு இந்த சந்தையிலையும் பார்த்திங்கன்னா ஆடு வந்து பக்கத்தில் போயிடுது. இது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குன்றது நம்ம வந்து ஃபுல்லாக வெட்டின பிறகு அங்கேயுமே வந்து அந்த கேப் எல்லாமே அடைச்சாச்சு. அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுறாங்கன்னா கீழே வந்து நம்ம எங்கே இளஞ்சி காட்டுக்கு நின்று சொன்னோம், அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா அள்ளிட்டு போகிறோம். ஏன்னா இங்கேருந்து ரொம்ப தூரம் கிட்டத்தட்ட ஒரு 300 அடிக்கு எடுத்துகிட்டு போகணும், அது வந்து கையில் எடுத்துகிட்டு போகிறோங்கிறது சிரமம். இது ஏன்னா முள் இருக்கும், ஸோ நம்ம வந்து கையில் தூக்கிட்டு போக முடியாது, இன்னும் ரொம்ப தூரம் நடக்கும். அதனால் நம்ம வந்து தூக்கிட்டு போய்க்கலாம் தூக்கிட்டு போயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பாதி நெட்டாச்சு, இது வந்து வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா இதில் வந்து நானும் வந்து ஒர்க் பண்ணேன் ஃபுல்லாகவே, அவங்களாட்டுமே அவங்க கூட சேர்ந்து நானும் வந்து 2 days ஒர்க் பண்ணேன். அப்போ சப்போர்ட் பண்ணால் தான் கொஞ்சம் சீக்கிரமாக குயிக்காக வேலையை வந்துட்டு நானும் நிறுத்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டே த்ரீ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடி எட்டினது எல்லாமே இது மாதிரி 2 குச்சி வச்சு 2 கோல் வச்சு இது மாதிரி அள்ளி போட்டு எடுத்து மார்னிங் வந்தோடனே அவங்க கொண்டு போய் சேர்த்தியாச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்துட்டு நட ஆரம்பித்தோம். நடந்தாலுமே பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா கடப்பாறையில் குத்தி ஒரு குழி மாதிரி போட்டு நெட்டுக்கல நாங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து செட் ஆகலை, டைம் வந்து ரொம்ப ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஆல்ரெடி 2 நாள் போயிடுச்சு, இது வந்து இன்னும் லேட்டாகும் சொல்லிட்டு நானும் என்ன பண்ண கூட சப்போர்ட் பண்ண அவங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா அந்த கோடாளி வச்சு மண்ணில் ஒரு 1.5 அடி ஆழத்துக்கு வெட்டி விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் அப்படியே குச்சி எடுத்து வச்சு அப்படியே மண்ணை தள்ளி விட்டு மண்ணை வச்சு அப்படியே கட்டிட்டு வந்துட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு ஈஸியாக தெரியும், அவங்க அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போகும்போது ஏகப்பட்ட வெயிட்டு, அவ்வளோ ஏன்னா பச்சை குச்சி வந்து பயங்கர வெயிட்டு. ஆமாம், வேப்பமரத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளது இவங்க நிற்கிறதா பார்த்திங்கன்னா பக்கத்து காடு, இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 அடி விட்டுக்கலாம் முட்டுக்கள் ஓர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக பிளான் பண்ணி முட்டுக்கள் வந்து மேக்கை வந்து அதாவது எங்கள் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்டுக்குள்ளேயும் சைடு. ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 அடி தள்ளி மேக்கை வந்து ஆடு வந்து நாங்கள் அதே மாதிரி நெட்டுங்க. அப்போ தான் ஓரம் வர இருக்கிறது கரெக்டாக இருக்கும், கடப்பாறையில குத்துறாரு இல்லையா இப்படி பண்ணி நட்டோம்னா கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் ஃபுல்லா வாணி மாதிரி எடுத்து விட்டுட்டேன். நான் வந்து வாணி மாதிரி எடுத்து விட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்படியே குச்சி வச்சுட்டு இருந்தாரு, அவர் மம்டியில வந்து மண் அள்ளி போட்டு அணைச்சிட்டு வந்துட்டாரு. இந்த இடம்லாம் பாத்தீங்கன்னா நடவே முடியாது, ஏன்னா கல்லெல்லாம் மூலையில கொட்டிருந்தாங்க. இல்லைங்கன்னா எனக்கு நெட்டே ஆகணும், ஆடு வந்து குட்டி கூட அந்தாண்ட போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்ககிட்ட சொல்லினேன். ஸோ அதுக்காக கொஞ்சம் அந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப வந்து குழி மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து மண் அணைச்சி எல்லாமே நட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கம்பி வேலையும் வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணி போடலாம், வேஸ்ட் எனக்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வருஷத்தில் மழை பெஞ்சு அப்படி இத்து போயிடும், திரும்ப வந்து நம்ம அதுக்கு ரீஒர்க் பண்ணணும். ஸோ இது வந்து உயிர் வேலின்றது ரொம்ப பெஸ்ட்டான விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா முள் இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் நம்மளே போக முடியாது, ஆடும் போகாது. இது வந்து பார்த்திங்கன்னா இயர் பை இயர் நமக்கு வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும், நம்ம வந்து இது அதுக்கப்புறம் சேலும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மொத்தம் 10 ஏக்கரா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இப்போ வந்து 10 ஏக்கரும் கவர் பண்ணலாம், அதுக்கப்புறம் வரது எல்லாமே நம்ம சேலும் பண்ணிக்கலாம். ஏன்னா நாங்கள் இது எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா 3500 கட்டிருந்தோம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆள் கூலி மட்டும் அந்த 3 நாள் வந்து நம்ம ஆள் வேலை செஞ்சதுக்கான கூலி மட்டும் தான். குச்சி வந்து நம்மகிட்ட இருந்ததுனால நம்ம வெட்டி நெட்டுக்கிட்டாச்சு. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த குச்சி பார்த்தீங்கன்னா நம்ம கிழுவெளி கட்டியிருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து சாயம் இருக்கிறதுக்கு 2 சைடு சப்போர்ட்டு கட்டுவாங்க. ஸோ அதுக்காக வந்து நாங்கள் வெட்டிகிட்ருக்கோம். இது வந்து இங்கே எக்கச்சக்கமாக வளர்ந்துருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பூராவே அதுதான் இங்கே எல்லாமே. ஸோ இந்த குச்சி எல்லாமே நம்ம வந்து வெட்டிட்டு போட்டாச்சு. இப்போ வந்து எதுக்காகன்னா அந்த கிழுவெளிக்கு வந்துட்டு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி கட்டணும், அப்போ தான் வந்துட்டு அந்த வேலி வந்து நிற்கும். அதுக்காக தான் சப்போர்ட்டுக்கு எல்லா வேலைக்குமே எல்லா ஸ்ட்ரைட்டாக எல்லா பக்கமே வந்துட்டு அந்த மாதிரி குச்சி வச்சு கட்டியாச்சு. ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு, இன்னொரு 10% தான் வந்துட்டு ஒர்க் இருக்குது. ஸோ அதையும் வந்து முடிச்சுருவோம். ஸோ இதுதான் வந்துட்டு உயிர் வேலி, காட்டுக்கு வந்துட்டு 0% வந்துட்டு நம்ம வந்து வேலி அமைக்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் காசு போட்டு வாங்க கிடையாது, எங்கள் கிட்டே இருந்ததை அப்படியே நாங்கள் வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு இது வந்து மேலே தொலைஞ்சி மாதிரி வெட்டி நாங்கள் வைக்கிறதுக்கு. ஸோ அடுத்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்படியே இயர் பை இயர் நாங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுதான் பிளானும்.
ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லேபர் வந்து இதை வந்து செஞ்சு கொடுக்குற காஸ்ட் மட்டும்தான் ஆகும். நமக்கு வந்துட்டு வேலி வந்து வாங்கி போடுற காஸ்ட்லாம் கிடையாது. கம்பி வேலியோ ஏதோ ஏதாவது காம்பவுண்டில் போடுறது இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. குச்சி வாங்க தேவையில்லை. ஸோ இன்றைக்கெல்லாம் குச்சி வந்துட்டு ரேட்டு அன்றைக்கெலாம் வந்து சும்மா தூக்கிட்டு போகிறதுக்கு ஆள் கிடையாது. இன்றைக்கெலாம் அதிகம்